வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 14 திகதி முதல் மாகாணங்களுக்கு இடையிலான போதுமான அளவு பஸ் மற்றும் புகையிரதங்களை சேவையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சமூக போலீஸ் சேவைகள் இராஜாங்க அமைச்சர் திலம் ஆமனுகம தெரிவிப்போம். இன்று முதல் இணைய மூலமான கற்பித்தல் இந்த விலக மேற்கொண்ட தீர்மானத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவிப்போம். இலங்கையில் 10 மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும், கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தல், மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்போம். அதிபர் ஆசிரியர்கள் அனைத்து நிகழ்நிலை செயற்பாடுகளிலிருந்தும் விலக தீர்மானித்துள்ளதாக உளப்பிணை சுமங்கலதேரர் தெரிவிப்போம். கொரோனா தடுப்பு சட்டத்தை நாட்டு மக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் அரசாங்கம் பயன்படுத்துகின்றது முன்னாள் சபாநாயகர் குற்றச்சாட்டு. பொத்துவில் கடலில் காணாமல் போன மீனவர்கள் 14 நாட்கள் கடந்த பின்னர் திருகோணமலை கடற்பகுதியில் உயிருடன் மீட்கப்பட்டு தற்போது பொத்துவிலை வந்தடைந்துள்ளனர். பாகிஸ்தான் உயிர்ஸ்தானிகராலிய முக்கிய செயலாளர் அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கு விஜயம். மன்னர் வளைகுடா கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்த சுமார் 1350 கிலோ சமையல் மஞ்சள் மூட்டைகள் மண்டபம் மெரைன் போலீசாரால் பறிமுதல். தனக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து தனக்கு அச்சம் இல்லை என்றும், தனது வாழ்க்கையில் தான் ஒருபோதும் பயப்படவில்லை என்றும் எரிசக்தி அமைச்சர் உதயகாமன் தெரிவிப்போம். எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று இராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவிப்போம். நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சோம் வகுப்பு நடத்த ஒரு ஆசிரியர் போதும் இராஜாங்க அமைச்சர் திலம் ஆமனுகம சாடல். இணைய வழி கற்பித்தலிருந்து விலகிக் கொள்வதாக கிழக்கு மாகாண தமிழ் ஆசிரியர் சங்கம் அறிவிப்போம். கொரோனா வைரஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் தனிமைப்படுத்தல் சட்டம் மூலம் அடக்குமுறை தொடங்கப்படும் என்ற சமூக அச்சம் இருப்பதாக ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாஸ் ராஜபக்சே தெரிவிப்போம். வன்முறையில் இறங்காமல் ஜனநாயக வழியில் ஏற்பாட்டு நடத்துகின்ற மக்களை போலீசாரை கொண்டு காடைத்தனமான முறையில் அடக்குவது அரசின் சர்வாதிகார போக்கை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. அரசின் இந்த அராஜகம் தொடர்ந்தால் பெரும் பின் விளைவுகளை அது விரைவில் சந்தித்தே தீரும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவிப்போம். வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கு தாய்நாட்டுக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிப்போம். அதன் அடிப்படையில் இந்தியா, வியட்நாம், தென்னமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் வசிக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சுகாதார அமைச்சின் தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவின் நிபுணர் டாக்டர் தில்கானி சமரசேகர தெரிவிப்போம். ராஜபக்சே சகோதரர்களின் ஒற்றுமையை பார்த்தாவது எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைய வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவீன் திசநாயக்க தெரிவிப்போம். கோதபாய கடற்படை முகாமிற்காக தமிழ் மக்களின் காணிகளை அபகரிக்க முயற்சி, போராட்டம் வெடிக்கும் என்று ரவிகரன் எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் கடற்கரை பகுதியில் மருத்துவக் கழிவுகள் கரையொதுங்கி வருகின்ற நிலையில் இந்திய மருத்துவ கழிவுகளே குறிகட்டுவான் கடற்கரையில் இவ்வாறு கரையொதுங்கி வருவதாக தெரிவிப்போம். பருத்தித்துறையில் 23 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி, தொற்றாளர்கள் வசிக்கும் கிராமம் தனிமைப்படுத்தலில். கம்பளை உடபலாத்தை சுகாதார வைத்திய பிரிவுக்குட்பட்ட 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் இன்று முதல் எதிர்வரும் 13 தேதி வரை செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிப்போம். சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பவர்களை கைது செய்ய சிறப்பு குழு. அமைச்சர் விமல் வீரவங்ச, உதயகாமன் ஆகியோரின் வசம் இருக்கின்ற அமைச்சர்களில் சிலவற்றை அந்த இருவரிடமிருந்து அபகரிப்பதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக தென்னிலங்கை ஊடகங்களில் தகவல். வீடொன்றின் காணியில் ராணுவ உடையொத்த பொருட்களை பரலொன்றில் மறைத்து வைத்திருந்த ஒருவரை சவளக்கடை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிப்போம்.
இலங்கையில் புலனாய்வுத்துறை எந்தளவிற்கு பலவீனமாக இருக்கின்றது என்றால், குற்ற செயல்களை தடுப்பதை விடுத்து உரிமைகளுக்காகவும் நீதிக்காகவும் போராடுகின்றவர்களையே கண்டுபிடித்து கட்டுப்படுத்த முனைகின்றது என்று சிங்கள ராவை அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அக்மிமின தயாரத்னதீரர் தெரிவிப்போம். நாட்டில் அடுத்த வாரத்தில் COVID-19 வைரசுக்கான தடுப்பூசி ஏற்றுக்கின்ற வேலை திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று அரசு மருந்தாக்கள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பிரசன்ன தெரிவிப்போம். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் விரிவான செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் செய்திகளோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.